செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயின் மக்கள் சந்திப்பு தொடர்பான ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் விரைவில் அவர் மக்களை சந்திக்கவிருப்பதாகவும், தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்களை அவர் மேற்கொள்ளவிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செயலர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், அந்த அறிவிப்பு தெரிவிப்பது என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அவர் அரசியலில் எப்போது ஈடுபடுவார் என்ற கேள்விதான் முக்கியமானதாக இருந்தது. அரசியல் வருகை அறிவிக்கும் போதே 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது அரசியலில் தேர்தலில் போட்டியிடும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், இதற்கான ஆயத்த பணிகளை எப்போது தொடங்கப்போகிறார் விஜய் என்ற கேள்வியானது எழுந்திருந்தது. இந்நிலையில்தான் தற்போது வருகின்ற விக்கிரவாணி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடவில்லை என்றும், அதே போல எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் ஏற்கனவே அறிவித்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், தொடர்ந்து மாநில மாநாட்டை விரைவில் நடத்தவிருப்பதாகவும், அதில் கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடு ஆகியவற்றை அறிவிக்கப்போவதாகவும், அதே போல மக்கள் பயணங்களை மேற்கொள்ளவிருப்பதாகவும், அவரது அரசியல் செயல் திட்டங்கள், அதாவது நடிகர் விஜய் எந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறார் என்பது குறித்த அறிவிப்பாகவும் தற்போது புசி ஆனந்த் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலமாக வருகின்ற இடைத்தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகமானது போட்டியிடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும், அதே சமயம் விஜயின் அரசியல் பயணமானது மாநில மாநாட்டில் இருந்து தொடங்கப்பட போகிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே சில தகவல்கள் வதந்திகளாக வெளியாகி இருந்தன. இது போல இந்த மாதமே விஜய் மாநில மாநாட்டை நடத்தப் போகிறார் என்றும், அதே போல அவரது பிறந்த நாள் வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகினது. ஆனால் அப்படி எந்த ஏற்பாடும் இல்லாமல் இதன் பிறகுதான் மாநில மாநாட்டை எப்போது நடத்தப் போகிறார்கள் என்ற செயல் திட்டத்தையும் வெளியிட இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.